ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुधीमहि दण्डो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். தனுசு ராசி என்பர்களே, இதுவரை ஜென்மத்தில் இருந்த கேதுவும் 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான ரிஷபத்திற்கும் மாறுகின்றனர். இதுவரை இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ராகு அமர்ந்த ஸ்தானத்தினால் இதுவரை எதையும் எட்டி பிடிக்க முடியாமல் சிக்கி தவித்தீர்கள். போதாக்குறைக்கு ஜென்மக்குருவும் சிறை வைத்தது போல் ஆனீர்கள். சனியும் நானே இருக்கிறேன் என்று சனியும் சொல்ல ஜென்ம சனியாக மாறி மாறி சில சங்கடங்களுக்கு ஆளானீர்கள். நாடாது மாதம் காடாறு மாதம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த சனி குரு கேது இவை அனைத்து கிரகங்களும் உங்களை பாடாய்படுத்தின. இவை அனைத்தும் வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் பெயர்ச்சியாகி ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கு ஒரு நல்ல இடத்தில் அமரப் போகின்றன. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்திலும் 12ஆம் இடமான விரயத்திலும் கேது அமர்வதால் ஆரப்பா கரும்பாம்பு ஆறினிலே அப்பனே செம்பாம்பு ஈரேற சீரப்பா பிறந்த ஒரு கேந்திரமேற சிவ சிவ அஷ்டலட்சுமி யோகம் என்றே சொல்லலாம் இந்த ராசி கேது பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதுவரை இதுவரை இருந்த தனவரவு இதுவரை தனவரவு தாராளமாக வரவு கிடைக்கும், பொருள் வரவு மேம்படும், புகழ்ச்சி புகழை உச்சிக்கே செல்லலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படும், பகையுறவுகளை வெல்லலாம், பங்காளி உறவு மேம்படும், வைத்திய செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், இதனால் இருந்த வைத்திய செலவுகள் குறையும், சுப நிகழ்ச்சி நடத்தலாம், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, வண்டி வாகனங்கள் மாற்றிடலாம், புதிய இடங்களுக்கு செல்லலாம்,
இதுவரை புகழ்ச்சியை தராதவர்கள் இகழ்ச்சியை தந்தவர்கள் இனி என்னையிலே எந்நிலையிலும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை வரலாம், புதிய பழைய நகைகளை மாற்றிக்கொள்ளலாம், ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம், வங்கியில் பணம் சேரலாம், வழக்கில் வெற்றி பெறலாம். இனி எப்பொழுதும் பம்புக்கு வந்தவர்கள் இனி எப்பொழுதும் தங்கள் பக்கம் வராத நிலையில் இந்த ராகுகேது பயிற்சி சிறப்பாக அமைகின்றன. ராகு ஆறில் இருப்பது என்பது எதிரியை வெல்லக்கூடிய அமைப்போ எதிர்ப்புகளை அகலப்புவதற்கும் அந்த பணம் தங்குவதற்கும் வழக்குகள் தீர்வதற்கும் சொந்த பந்தங்கள் நாடுவதற்கும் சுகமான வாழ்வை பெறுவதற்கும் ஒரு சிறந்த காலம் என்றே இந்த ராகு பயிற்சி அமைகின்றன. இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலம் என்றே சொல்லப்படுகின்றன. வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் குரு இரண்டாம் இடத்தில் அமர்வதாலும் அவர் வக்கல நிலையிலிருந்து மாறி குரு பயிற்சியாகி இரண்டாம் இடத்தில் வலு குறைவாக இருந்தாலும் உங்களது ஆறாம் இடமான ராகுவை பார்ப்பதால் கூறிடம் ஆறாம் இடத்தில் கொடியவோ நிற்க அதை மாறி பொன்னவன் நோக்கிட மரிய தனவானவன் என்று சொல்வதற்கேற்ப இந்த ராகு குரு பார்வை பெறும் பொழுது ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் எதிர்ப்புகளையும் அகற்றி ஒரு சுகமான வாழ்வுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்வுக்கும் இந்த ராகு நற்பலனை தருவார். கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது ஆன்மீக பயணங்கள், வெளியிடங்கள், நீண்ட தூர பயணங்கள் இவை அனைத்தையும் இந்த கேது சிறப்பாக தருவார். எந்த நிலையிலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி சங்கடங்கள் வராது. சரித்திரத்தை உருவாக்கவும் சிறப்பான வாழ்க்கையை பெறுவதற்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல எதிர்பார்ப்பையும் தாராளமாக பெறலாம். வராத கடன்கள் பம்பு வழக்குகள் அனைத்தும் தானாகவே